and welcome to the video for the joy of cooking. Welcome Cook with Comali, Season 4! Powered by Shakti Masala range of product mushroom, Cardia Advance Cuddle and Nine, co-presented by Prisma Leggings and Innerwear. Cook with Comali. Abdin Solomode, we all have a chinna punnage varun solla. Ena nam ellarukume avlo alagana cute memories la ingende nam nariya share pannirkom. Adha paathu neenga enjoy pannirkinga. So Cook with Comali season 4 abdin sonnadukku apporama unga mind la vandu enna nadakkudu pudusa enna irukku abdinla thonala. So andha vagaila indha vaatiyum entertaining ana pala vishayangalukku kaathitirukku. So without any delay indha season 4 oda pudu varavu Comaligal vaanga. Hey Suresh, yaala ittu poidalada. Makali, Makali, வாங்க போற யானைக்கு செத்த பையல அரை டேங்க் பெட்ரோல் அடுத்த வாரம் போட போற செத்த பையல. ஓ மை காட், ஆமா பணக்காரன் ஏ முட்டா பையலுள்ள. ஓ மை காட், ஒன்ன போட போற ஏயில போ ஆல்வே சாவி சண்டே சாவுல காங்க கொண்டே டாங்கிக்க லோன் தரும் பாஸ் என்ன நார பையல துட்ட பார் பார் பார். நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஆஹா ஒன்னு ஒரு ரகமா இருக்கு. அதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டா வேலைன்னு உடனே கிளம்பி வந்துடுது. அந்த வேலையை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுவும் சிலுமி சிஷி வேலை எவ்வளோ பொறுப்பாக பாருங்க. முடிவெட்டுறதுல பாதியில் வந்துருக்கிறான் ஷோ கூப்பிட்டோன்னு சொல்லி. உங்களை பார்த்தா விவேக் குமாரிக்கிறீங்க. எது சரி இதெல்லாம் இருக்கட்டும். ஜிபி முந்தானே ப்ரோமோ ஷூட்ல இடுப்பு உடஞ்சிருச்சாமே, அப்படி என்ன பண்ணாங்க? ரொம்ப உடஞ்சிச்சு அவர். இதெல்லாம் உனக்கு நல்லதில்லை தெரியுமா? அவரு அவர் என்ன அந்த வார்த்தைக்கு இருந்தானே ரொம்ப கடுப்பேத்துறேன் பேயில போவான் இல்ல இன்னைக்கு ரவினா ஏதோ டான்ஸ் பண்ணா ஓகே, ஏதோ சைல்ட் ஆர்டிஸ்ட்னா ஓகே, குக்கிங் ஷோல நமக்கு என்ன வேலை? இல்ல நான் எனக்கு வந்து एक्चुअली குக் வித் கோமாளி வந்து ரொம்ப பிடிக்கும். சிவா வந்து எல்லா எபிசோடும் பாத்துறேன். கை தட்டுங்க அவனுக்கு. ஏனா யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் ஷாட். அதான் போய் நின்னுட்டாங்க. ஏன் நின்னுவா? ஏய் ஆளை பாருங்க. அண்ணா நானே புகைப்படத்துல கூட பாத்திருக்கேன். நீ இப்படியா? அதான் அண்ணனை பார்த்து ஹேர் ஸ்டைலா இல்ல உன்னை பார்த்து அண்ணனா? என்ன பார்த்து அண்ணனே ஹேர் ஸ்டைல் வச்சாரா? பெரியமா பையன் பெரியமா பையனா மூக்கு கூட மேட்ச் ஆகுதுன்னா பாரு. நீங்க எல்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. அடுத்து நம்ம கூட போறவங்க வந்து நம்ம எல்லாரோட ஃபேவரட் சொல்லலாம். ஏன்னா இந்த குக் வித் கோமாளி அப்படின்னாலே அந்த ஷோவோட பில்லரே கோமாலிஸ் தான். அதுவும் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு சில ஸ்பெஷலான கோமாளிகள் இந்த சீசன் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். கூப்பிடலாமா? பார்க்க ஆசையா இருக்கு. ஓகே ஸோ லெட்ஸ் வெல்கம் குரேஷி அண்ட் சுனிதா. எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான். சொல்லு கபாலிடா. ஏண்டா புகழ், இவ்வளவு நாளா ஒவ்வொரு ஸ்பெஷலுக்கும் உங்க ஃபேமிலில இருந்து யாராவது கூட்டணும்டா கூட்டாரா கூட்டே வரல பாரு. தம்பி அவனா வந்து இன்னைக்கு அவனே ஒரு கோமலே இங்க வந்து நிக்கிறான் பாரு. முன்னாடி பாரா வந்தோடனே சொல்லிட்டான். அவன் பெரியமா பையனா அவன் அவனை பார்த்து தான் நீ சின்ன வயசுல எண்ணெய் வைக்காம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சியா? ஏன் அம்மா கூட பிறந்தவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப நான் நாளைக்கு இருக்குது உங்க ரெண்டு பேரும். ஏய் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இல்லன்னு இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. அண்ணே சொல்லுங்க. அவன் தலையில ஒரு கொட்டு கொட்டுறான். யார் தலையில? இவன் தலையில. இவன் தலையிலயா? நல்லா கொட்டு. பாரு வலிக்கவே இல்ல. இப்ப இவன் தலையில கொட்டுறான். ஏய் பாரு அவன் வலிக்குது. ஏய் பாரா. என்ன இங்க அடிச்சு அங்க வலிக்குது? என்னடா தம்பி மேல பார்த்த மாதிரி இவ்வளவு தூக்கிட்டு போறான். உனக்கு யார் சொன்னது முடி வளத்தா இங்க ஷோ கொடுப்பாங்கன்னு? யார் அண்ணா? பெரியமா புள்ளையா? பெரியமா புள்ளையா? இல்லப்பா இப்படி இருக்காங்க எல்லாம். நீமா? நான் யாரு? சித்தி பேனா? மாமானா? நான் தம்பியா எனக்கு இவன் மாமாவா? ஒரேயே தெரியல உனக்கு. ஏய் என்னடா இதெல்லாம் இவன்? ஏய் இரிடா இத ஒரு நிமிஷம். இத நான் எங்கயோ பாத்துர்க்கேன். திருப்பி பண்ணு திருப்பி பண்ணு. திருப்பி பண்ணு. டேய் ஏய் புகழே இது அதே தான்டா புகழே. ஏய் இதெல்லாம் வச்சு தானா வந்திருக்கேன். ஆயா இரு. சரிமா? அப்பா ஐயா கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா ஐயா? ரைட் ரைட் இரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே ஸோ குக் வித் கோமாளி சீசன் 4ல இன்னொரு ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் பிஸியாக இருந்து அங்கங்கே தான் வர முடியும் அப்படின்னு இருந்த புகழ் இந்த சீசன் 4ல ஃபுல் சீசன் வருவேன்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ இதெல்லாம் நாளைக்கு தரித்திரத்தில் வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. இப்போ பாருங்க இப்போ பாருங்க அதெல்லாம் உடஞ்சு போச்சு. நீ ஃபஸ்ட்டு சொன்னப்போ நான் வரலான்னு ஒரு ஐடியாவில் இருந்த மாப்பிள்ள. இப்ப இல்ல அந்த ஐடியா இல்ல. டேய் இப்ப எதுக்கு வேட்டி எடுத்து? வேட்டி கட்டنا. வேட்டில சட்னியா? அண்ணனுக்கு வேட்டி கட்டنا. டேய் நாளைல நீ முடிய கட்டற ஃபுல்லா. and அது மட்டும் இல்லாம சீசன் 2ல கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்து சீசன் 3ல கலக்கு கலக்கன் கலக்கி உலகத்துல இருக்க எல்லா லேடிஸ் காலேஜுக்கும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கிற குரேஷ். வெல்கம் டு தி ஷோ. थैंक यू थैंक यू थैंक यू ரொம்ப நன்றி. அஸ்தே ரொம்ப சந்தோஷம் சீசன் 3ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஆளாக என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடு போனப்பெல்லாம் வந்து வாங்க வீட்டிலேருந்து சாப்பிட்டு போங்க. நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கோம், பட் இதோட வரவேற்பு வந்து எனக்கே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் செகண்ட் சீசனில் ஆரம்பித்து தேர்ட் சீசனில் ஒரு கலக்கலக்குன சுனிதா. வெல்கம் சுனிதா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் ஐம் சோ சோ ஹாப்பி. நான் இந்த ஷூட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன், எப்போடா வரும் அப்படி சொல்லி. ஒரு வருஷமாக செட்டு வெளில தான் இருந்தாங்க. எப்போடா அந்த செட்டு உள்ள? ஆமாம் எப்போ இவிபி வாசலில் தான் நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஓகே நம்ம மணிமேகலை சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு நம்ம கூட ஷூட்ல ஜாயின் பண்ணல. சோ கண்டிப்பா அடுத்த வாரம் நீ வந்துருவேன்ற மணிமேகலை அந்த நம்பிக்கையில நாங்க காத்துட்டு இருக்கோம். சரி என் தங்கச்சி இந்த பாரு பாலா தங்கச்சிலாம் இங்கதான் இருந்தாங்க நம்ம கூட. இங்க இருக்கணும்னு ஆசைதான். இப்ப அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்கன்னு போது கொஞ்சம் லீவ் எடுத்துப்பாங்க, அப்பப்போ வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே பாலா இஷ்டடா பாலா இல்லாத குறைய அந்த சாமி கும்பிட்டு நான் நிறைவேற்றுவேன். உயிரு கோமாளிகள் நீங்க வந்துட்டீங்க. அடுத்து நம்ம ஷோல கூட போறவங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சொல்லலாம். அதாவது இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயம் முக்கியம் சொன்னது தப்பு. வாழ்க்கையில எப்பவுமே ரெண்டு விஷயம் முக்கியம். ஆமா ரெண்டு தானே சொல்லுவாங்க எல்லாரும். ரெண்டு மாங்க சொன்னாங்க. டேய் பகல் இரவு. ஆமா வானம் பூமி. சோ அப்படிப்பட்ட ரெண்டு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இப்ப கூட போறோம். லெட்ஸ் வெல்கம் आवर ஸ்மார்ட் ஹேண்ட்சம் ஜட்ஜஸ். என்னடா இது? உன்னோட ஹீரோட என்ட்ரி படத்துக்கு வர ஷாட் மாதிரி இருக்குடா. வேற லெவலா இருக்கு. சீசன் 4 வேற லெவல். சோ ஷெஃப் பேக் டு சீசன் 4 குக் வித் கோமாளி. இந்த புது செட் எப்படி இருக்கு ஷெஃப்? புது வருஷம் சொந்த வீட்டுக்கு வரதுக்கு என்னடா எப்படி அலங்காரம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும். வண்டர்ஃபுல் பிளேஸ். அதே சந்தோஷமான முகங்கள் புதுசா வந்திருக்கிறவங்களுக்கும் முதல்ல இருந்து இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ப்ரெட் தி ஹாப்பினஸ். குக் வித் கோமாலே வந்து சந்தோஷத்தை பரப்புற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி. இதோட ப்ரோமோ நான் என்னோட ஃபேஸ்புக்கில் போடும்போது நான் ப்ரோமோ ஷூட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லும் போதே வந்து அத்தனை பேர் வந்து தே மெல்ட் ஃபார் இட். நாங்கள் காத்துட்டுருக்கோம் தயவு செஞ்சு வாங்க, இட்ஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் லைஃப். இந்த சீசனும் மகத்தான ஒரு வெற்றி பெறணும். உங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் இதனால் பெரிய பேரும் புகழும் நீங்கள் அடையணும். இந்த நீ சூப்பர் ஸ்டார். ஓகே 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 இதுக்கோசரம் நானும் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சீசன் 1, 2, 3 சக்சஸ்ஃபுல்லாக போச்சோ கண்டிப்பாக சீசன் 4 சக்சஸ்ஃபுல்லாக போகும் உங்களால். எனக்கு நிஜமாலே பச்சரை பார்த்த பயம். நிஜமாலே ரெண்டு பேருமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த செட்டு எவ்வளோதான் லைட் பண்ணாலும் அது நிறைவேடுதுன்னு சொல்லலாம். உங்கள் ப்ரெசன்ஸ் இந்த ஷோவோட பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷெஃப், இந்த வாட்டி நமக்கு வந்திருக்க குக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷெஃப்? நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதே வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இந்த நிறைய கான்டினென்டல், வெஸ்டர்னு, ஓரியன்டல் இது மாதிரி வேர்ல்ட் குசின்ஸ் எல்லாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். வர குக்ஸுங்க வந்து அதை சார்ந்தே வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறதே வந்து இந்தியன் ஆர் சவுத் இந்தியன் அந்த ட்ரெடிஷ்னல் குக்கிங் மெத்தட்ஸ், ட்ரெடிஷ்னல் டிஷஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிஷஸில். அதுவும் இல்லாமல் பல ரீஜனல் இந்தியாவிலே வந்து நிறைய டிஷஸ் இருக்குது. ஸோ வி வாண்ட் டு பிரிங் த இந்தியன் குசின் இந்த ஃபோர் ஃப்ரண்ட். இந்த குக்ஸ் வந்து அதை வந்து ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க சொல்லி வி டோட்டலி பிலீவ் அண்ட் ஐம் ஷூர் that they'll do a wonderful job. மற்ற குசின்ஸ்லாம் வரவே வராதா? கண்டிப்பா வரும், எப்பயாவது ஒரு வாட்டி வரும். பட் இந்தியன் பிரிடாமினன்ட்டா இருக்கு. சூப்பர். அப்ப இந்த வாட்டி ஒரு புடி புடிச்சிர வேண்டியதா? ஏய் ரெடியா செஃப்? கூப்பிடலாமா? 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 ஆமா. அதாவது நம்ம குக் வித் கோமாளி ஷோல வந்து கோமாளிகள் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அங்கமா இருந்தாலும் அவங்கள பங்கம் பண்றதுக்குன்னே ஒரு 10 குக்க கூப்பிட்டுருக்கோம். கண்டிப்பாங்க, யார் யாருன்னு பார்க்கணும், ஆர்வமா இருக்கு. ஓகே, நம்ம குக் வித் கோமாளி சீசன் 4 ஃபர்ஸ்ட் குக் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் ஸ்ருஷ்டி தாங்கே. வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரன் இருந்து வச்சா, சாரப்பாம்பு இடுப்ப வச்சா, நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா, பல தெத்து பல்லு வரட்டுல உச்சி பொட்டு நிறத்துல பட்டுன்னு பத்தியா முச்சா கட்டம் பட்டம் வள ரஞ்சிதமே 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 மனசகாலுக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்று மொத்தடி வலிக்கு கொஞ்சமே எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இனிமேட்டு எனக்கு சென்னை ரோடு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் மேடம் எல்லாம் படத்துல நடிச்சிருக்கோம். அதான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிருக்கீங்கல்ல, இருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு படத்துல அவங்க பாத்திமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. நான் உதயநிதி பாக்குறாங்க. இல்ல எனக்கு அவங்களுக்கும் காம்பினேஷன் கிடையாது. பட் நாங்க அத பார்த்து சார் படுத்தோம். நீங்க போராட போறது இவங்க கூட தான் கிட்டத்தட்ட. குக்கிங் வருமா உங்களுக்கு? என்ன மேல இங்கேயே பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏங்க குக்கிங் குக்கிங் என்ன மேடமுக்கு தமிழ் வருமான்னு கேளு. வரோம் யாரா வருதுடா என்னடா தமிழோட கோவமும் சேர்ந்து வருது. தமிழுக்கு பவர் அதிகம் பாதுகாக்க தமிழ்ல பேசினா கூட கொஞ்சம் கோவமா பேசலாம், இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். வெளிய கூட நிக்க சொல்லுங்க, அங்க வந்து அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் பாப்பா வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம அடுத்து கூப்பிட போற குக் வாலிமை படத்துல அஜித் சார் கூட சேர்ந்து கலக்கு கலகன் கலக்ன. லெட்ஸ் வெல்கம் ராஜ் ஐயப்பா. கை போலா ரை கை போலா ரை டாப் தக்கர் சார் புலிக்கர் ஸ்கல்பின ஒரு ஸ்பாட் கிளிக்கர் டவுட் சதரோ. இந்த இந்த ஷோவை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிங்களா? கண்டிப்பா. இந்த ஷோ உங்களுக்கு பிடிக்கும்? இந்த ஷோல எது உங்களுக்கு பிடிக்கும்? எதுவும் ஆர்ட்டிஃபிஷியலா இல்லாம எல்லாரும் அவங்க இயல்பா இருக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சமையல் கண்டிப்பா, ஏனா எனக்கு எப்படி கத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சமைக்கிறதுக்காக கத்துக்கிட்டேன் பேசிக்ஸ். அதுக்கு அப்புறம் இந்த ஷோ வரோம் அப்படினு அஜித் சார் கூட கத்துக்கினாரு. அப்படியே தல கூட எப்ப சமைச்சிருக்கியா? இல்ல சமைச்சது இல்ல, சாப்பிட்டிருக்கேன். சமைக்கும்போது கூட இருந்திருக்கேன். ஓ, அப்ப அங்க பாத்துட்டு வந்த குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அஜித் சார் வந்து இந்த டிப்ஸ் நான் கத்துக்கிட்டேன் சமையல்ல. சாப்பிட்டப்ப சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இல்ல சாப்பிடுற டிப் இல்லப்பா, நான் சொல்றேன், அதான் சொல்றேன். அப்ப அது சொன்னப்ப அவர் சொன்னாரு, நிறைய லவ்வோட சமைக்கிறோம் அதனால தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஓ மை காட், நான் சொல்றதே சொல்லிருக்காரு. வெல்கம் ப்ரோ. வெல்கம் ராஜ். சோ கண்டிப்பா இங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு முக்கியமானவங்க ஒருத்தவங்க கூப்பிட போறோம். உங்களை எல்லாம் லைட்டா அப்படியே ஆட்டி அசிச்சு பாக்குற மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட்னு சொல்லலாம். வெரி சாஃப்ட் நேச்சர். அவரை பார்த்தாலே அப்படியே பூக்கள் மலரும். அப்படியே வந்து பின்னாடி வயலின்ஸ் அது கேட்கும். சார் கையா லேடியா? சார் நீ பார் எக்ஸைட் ஆயிரவே. ஐயோ, லெட்ஸ் வெல்கம் மதுரை காளையன். என்னடா புகழே மேட்சிங்கா வந்திருக்க? ரெண்டு பேரும் ஒரே மேட்சிங்கா ஈடு கொடுக்கணும்டா. இல்ல மாப்ள பேஸ்ட் மேல கை போட்டா. நீ கவலைப்படாத, இந்த புறா பாயிட்டாரா? ஏங்க எனக்கு போட்டதுங்க. அது உனக்கு போட்டா அங்க இருக்கு போற இங்கிலீஷ் சண்டை போடணும். சண்டை போடணும் அதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. என்ன மாப்ள போடுமா? உனக்கு எது வேணும்? இது அந்த லாரி பக்கம் போற வைங்களா? லாரி பக்கம் போற ஒரே விஷயம் ப்ரோ. ப்ரோ நீங்க அண்ணா எதை வச்சுக்கோ. இங்க வந்து உங்களுக்கு மேட்சிங்க வந்தாலுமே இன்னொரு ஒரு பெரிய ரவுடி இருக்காப்லண்ணா. யார் அது? அவரும் ஏரியால வெள்ள வெட்டி வெள்ள சட்டை போட்டு சுத்துறாள் தான். மாமா வாயா வா, ஒன்னே தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்களாரு. என்ன வார வாயில வர்ற வார்த்தை பூரா நாரப்பயில செத்தப்பயில. என்ன லெட்டர் வருது படிக்க? லெட்டர் வருது படிக்க நாரப்பயில வருது. இனிமே வந்து மரியாதையா படிக்கணும் சரியா? ஆமா. இல்ல அண்ணனை பார்த்து சொல்றேன், இங்க சமைக்க தான் வந்திருக்காங்க. ஆமா. சொம்மத இது கடையில சண்டை போட வரல சார். அப்படியே யார கேட்ற கூடாது. அதுக்காக சொல்றேன் உங்க தம்பி. இல்ல சண்டை போட வரல, சமைக்க தான் வந்திருக்கேன். ஆனா ஒழுங்கா வேலை பார்க்கலாம் அடிக்கலாம். யார் சொன்னது? கோமாளிகள் அடிக்கலாம் சொன்னாங்கம்மா. கோமாளி மேல கை வைக்கலாம் சொன்னாங்க. ஆமா, அது பிச்சை எடுக்க சொல்லிருக்காங்க. பிச்சை எடுக்க சொல்லிருக்காங்க. புகழ் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. பட் இப்படி வாங்க. பயங்கர ஹாப்பிப்பா. சின்ன பேஸ்ட் ஒன்னு ஃப்ரீயா வந்த மாதிரி இருக்கு பக்கத்துல. இப்படி வாங்க. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஆமா. அதான் ஏங்க நிக்கிறது கூட இப்படி பொலந்தாங்க இருக்கு. பொலந்துருவாரு. வெல்கம் 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 டு தி ஷோ காளையனே. வணக்கம் வணக்கம். ஐயோ நீங்க இந்த கிச்சனுக்குள்ள வந்தனவே உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மண்மணம் மாறாத சமையல் உங்க மூலமாவே பார்க்க போறோம்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா மதுரை சமையல். அண்ணே நானும் மதுரை தான். அப்படியே அனுப்பானடில ஆன்ட்டி ஸ்டடி வாங்கிட்டு இருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமையல் பண்றது கூட மதுரை சமையல் பண்ணா மதுரை சம்பவத்தை பண்ற மாதிரி பேசுறாங்க. உங்க எல்லாம் வந்து கொஞ்சம் காம் பண்றதுக்காக கொஞ்சம் ஜாலி பண்றதுக்காக இப்போ சூப்பரா ஒருத்தங்க கூட போறேன். இத சீசன்ல இல்லாத முதல் தடவை ஒரு ஃபாரின் கண்டெஸ்டன்ட் அடுத்து வர போற கண்டெஸ்டன்ட் வந்து பிரான்ஸ் நாட்டு தி பியூட்டிஃபுல் குக். மாப்ள எந்த லாங்குவேஜ்லனாலும் பாடி லாங்குவேஜ் இருக்கு. பாத்துங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்கிறேன். அத மட்டும் சொல்லுங்க. மசி பக்கோ மசி பக்கோ மசி பக்கோ மசி பக்கோ மசி பக்கோ மசி பக்கோ. லெட்ஸ் வெல்கம் ஆண்டி. ஆண்டி இல்லடா Andrian Allies, Andy! Oh, Andrian Merci beaucoup. Je vous en prie. Yes, yes. Last time was a coincidence. Hey, bonsai, bonsai. Bonsai. Bonsai, Marata. Bonjour. Yes, bonjour. Bonsai. Bonsai in the last year. Is, you're having on your terrace? Yes, having in the Germany in the last year. No. Okay, okay. This guy. Only letters getting from French. You know, France. Yes. Oh, you know France. Sorry, sorry. He also know France. You know France? Yeah, have you been there? Have you been to France? No, no, no. Your wife and two children in one. Yeah. Oh, okay. Yeah. Oh, lovely. Your wife is like hey, lovely. No, no, the biggest playboy is coming. No. Biggest playboy is coming. All alike. I Tamil children need repeat pannu. Different pannu. Inge romba alaga irukkinga. Ah, your music very pretty. Oh, thank you. Unga samayil na potta. His wife is very just no ladies is no touch no no. Ina kalyan avlandada. No no. Kalyan avla. Kalyan avla. Hey, you English தெரியாதன்னு சொல்லிட்டு இருக்க. ஆண்டி பேச பாரு தமிழ். பேசுங்க பாரு. தமிழ் தெரியுமா? ஆமா, எனக்கு தமிழ் தெரியும். நீங்க பேசுறது எனக்கு நல்லா தான் புரியுது. மாமா, தமிழ் தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு? உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா எனக்கு. டேய் கமலாட்டி, உங்களுக்கு ஏதாவது தமிழ் பாட்டு தெரியுமா? தெரியும். எங்களுக்காக ஒரு ரெண்டே லைன் பாடணுமா? பாடணுமா? ரெடி. இது மாதிரி பாடுங்க. இவன் யாரோ இவன் யாரோ வந்தது எதுக்காக இருக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என்னாச்சு எனக்கு தெரியல இது போதுமேப்பா. ஸோ ஆண்ட்ரியன் உங்களுக்கு சமையல் எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு டெய்லி சமையல் பிடிக்கும். ஏன் சாப்பிடி ஆகணும் சாப்பிட ஆகணும் வேற வழி இல்லை. மூட்ல ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு அது பார்த்து தான் அப்படி குக் பண்ணுவான் நான். நீங்க வந்து இங்க எல்லா கோமாலியும் பார்த்து you would have got impressed already. Tell me, எந்த கோமாலி உங்களுக்கு வேணும் இன்னைக்கு? உண்மையில சொல்லணும்னா தெரியல. பொய்யா சொன்னா யார் சொல்லுவா? மிஸ்டர் முட்டு. மேடம் இவர் தான் வேணுமா உங்களுக்கு? ஐயோ ரொம்ப நல்லவர் மேடம். ஆனா ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருக்கு. பாக்கு பட்டே சிந்து போற. ஆமா. மூஞ்சிரது பாரு. அத தட்டல துப்ப கூடாது. தட்டல தட்டல துப்ப. நோ. ஆ ஜிம்மி மொத்தனா மிச்சதெல்லாம் வாட்ஸ்அப் நம்ம வாங்கி பேசிக்கலாம் பேசுறீங்க. கோமாளி கொஞ்சம் பின்னாடி வாங்க. அண்ணா எல்லாம் நமக்கு லெட்டர்ல வந்தோம் ஜிபி அண்ணா நம்ம அங்க பேசிக்கலாம். சரி. உங்களுக்கே மூணு புள்ளை இதுல தீராத விளையாட்டு இல்லையா? சோ அடுத்ததா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு குக்கு கூப்பிட போறோம். அண்ட் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம விஜய் டிவியோட ஒரு அங்கமா இருந்து அதுலயும் தாய்ப்பாசத்தை நம்ம எல்லாரையும் விட தாண்டிடுவானா பாத்துக்கோ. அப்படிப்பட்ட ஒரு பையன் சொல்லலாம். குக்கிங்ல வேற ஏதோ கலக்கறேன்னு வந்து இறங்கி இருக்கான். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் வெல்கம் பிஜே விஷால். ஏ ராயா போற பீட்டரே ரவுண்ட் சுவிமர் மேக்கரே. ஏ சவுண்ட் ஏத்தப்பா. Come on, yeah, come on, yeah, come on, come on, come on, come on, come on. Naalanga vittu pulla, naalanga vittu pulla, ne solluvene. Naanga ellarume chennaiyoda chella pulla sonda da solluvene. Nirida, ivu pere kedi, sollave illai solluva. Ama, sollitalo. So அதனால கிச்சன் பக்கம் நான் விட்டதே கிடையாது. சோ இது வந்து நான் அம்மா கிட்ட வந்து நான் சமைக்கிறதுனா லைக் அம்மாக்கு தான் நான் டெடிகேட் பண்றேன். இது பார்த்ததுக்கு முன்னாடி அம்மாக்கு தெரியணும் லைக் ஓகே தாய் பாசம். ஓகே நம்ம ஷோல நம்ம அடுத்து கூப்பிட போற ஒரு ஸ்பெஷல் குக் யாரு அப்படினு பார்த்தா பொதுவா இங்க நம்ம பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து யாரா ஒரு டைரக்டர் நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைப்போம். பட் இந்த வாட்டி ஒரு டைரக்டரே நம்ம குக்கிங் சான்ஸ் கொடுத்து இங்க கூட்டி வந்திருக்கோம். கிஷோர் சார் இந்த சீசன்ல வந்து கண்டிப்பா ஆடிஷன்ல வந்து நான் கண்டிப்பா இல்ல வந்தாவணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சீங்க. இந்த சீசன்ல அடுத்த சீசன் நான் திருப்பி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி நீங்க இந்த ஷோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க இந்த ஷோ ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் இட்? இது வந்து ஒரு ஷோ குக் மத்ததெல்லாம் ஒரு ஷோ குக் வித் கோமாலி இஸ் மோர் தென் எமோஷன் அப்படி நான் நினைக்கிறேன். டச் மெனி லைஃப்ஸ் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாள் ஒரு மித்து இருக்கு நல்லா குண்டா இருக்கானா அவன் நல்லா சாப்பிடுவான்னு தான் அர்த்தம் கிடையாது. நல்லா சமைக்கவும் செய்யலான்னு முதல்ல கொஞ்சம் அந்த லீகசிய அவரு வாரிசா துணிவோட வந்து நான் கண்டினியூ பண்ணணும். அடுத்து நம்ம கூட போறது பியூட்டிஃபுல்லா அழகா கியூட்டா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குக்கரா கூட போறோம். கண்ணை குக்காதடா. Let's welcome Sherry! Hi, welcome to the show. Thank you very much. ரொம்ப nervous இருக்கீங்க வரதுக்கு. சரி, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிஷ்லாம் நல்லா சமைக்க வரும்? நான் एक्चुअली இத்தாலியன் ஃபுட் ஒரு அளவுக்கு சமைப்பேன். அரே வா. பட் எனக்கு சவுத் இந்தியன் ஃபுட் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு வரதெல்லாம் போட்டு ஃபியூஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறேன். அது போட்டு நீங்க சாப்பிடுங்க. சவுத் இந்தியன் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நாலு டிஷ் சொல்லுங்க. சாம்பார் ரசம் பொரியல் தவிர சாம்பார் தான் பண்ண வராது actually. Okay. Okay, so I make very good pepper chicken. Wow. Wow. Okay. Solomore taste again. Yeah, and ragi roti, akki roti. Wow. Idella pannuven. Vertical. Thank you so much. Okay, so நம்ம அடுத்து ஒரு குக்க கூப்பிட போறோம். So விஜய் டிவில வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் அப்படினே வாயில சொன்னனா அது எனக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும். யாரோ ஒரு குக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் குக்குன்னு மட்டும் தான் என்கிட்ட சொல்லிருக்காங்க. யார் அந்த குக்கா இருந்தாலும் தயவு செஞ்சு உள்ள வந்துருங்க. என்ன நடக்குதுங்க? லேட்டா வந்திருக்க கோமாளி போய் நில்லு. ஹைவே தாபால இருந்து ஒரு மெனு கார்டு எடுத்து அதெல்லாம் இல்ல. இது நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்ச செஃப் கோர்ஸ். கஷ்டப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தா வெல்ல பேப்பர். அதெல்லாம் இல்ல. சர்டிபிகேட் ஆஃப் அச்சீவ்மென்ட் சிவாங்கி who was trained in North Indian and South Indian dishes within a duration of 3 months of time. யாரோ கையெழுத்து போட்டுருக்காங்க. வெக்கமா இல்ல? டேய் நானாவது சீசன்ல கூட கோமாளி வரவ குட்டாய் காய்வ. நீ போயிடல டேய். அட நீ உன்னால தான் அட்வான்டேஜா ஜெயிச்சு லெகிங்ஸ்லாம் வாங்கிட்டு போலாம்னு இருக்கே ப்ளீஸ். அப்ப நீ சாப்பிடலாம். அட்வான்டேஜ் லெகிங்ஸ் வாங்க. போன வருஷம் குக்கூத்து கோமாளி முடிஞ்ச உடனே மழை சீசன் வந்து மழை பெஞ்சுது. அப்போ ஃபோன் பண்ணப்பா மரவள்ளி கிழங்குக்கு மஞ்சள் தூள் எப்படி போடுறதுன்னு அது வந்து போன சீசன் போன மழை காலம். இப்போ வெயில் காலம் வரப்போது நான் ட்ரெயின் ஷெஃப் பண்ணேன். உங்களுக்கு நார்த் இந்தியா வேணுமா சவுத் இந்தியா வேணுமா? ஓகே நீ ஒன் பண்ணு சர்டிஃபிகேட் வாங்கிட்டல. மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் சொல்லுமா? வித் அடுப்பு வித் அடுப்பு மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் சொல். வெரிஃபிகேஷன் ஆக்ஸிமரான் கட்டிங் டைசிங் சாப்பிங் பிளான்சிங் ஏதோ மெடிக்கல் ஷாப் மாத்திர பேர் இதெல்லாம் போய் சொல்றா எப்பறா அப்பா அம்மையா. ஏய் நீ நான்வெஜ் சமைக்க மாட்டேடி? உங்கள மாதிரி நான் பண்ணுவேன். ஐயோ இந்த சீசன்ல இவங்க குக்கா வரங்கன்னு சொன்னே நம்ம யாருமே நம்ப மாட்டோம்னு சொன்னதுக்காக 10 பேர் கொண்ட குழு வச்சு உங்களை ஃபாலோ பண்ணி ஒரு ஏவி ரெடி பண்ணிருக்காங்க ஷெஃப். அத பார்த்தா இவங்களோட பயிற்சினா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துறலாம். உங்களுக்கே அதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். எனக்கும் இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. ஃபைனலி நானும் இதுக்கெல்லாம் இறங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து ஏன் இதை இறங்கினேன் அப்படின்னா வந்து நான் வந்து கோமாளியாக இருந்தேன். செல்ஃபிலாம் கேட்குறதுக்கு அதாவது இந்த ஃபோட்டோலாம் கேட்க மாதிரி இது வரைக்கும் ஆச்சு அதாவது இதுமேலாச்சு இவ்வளோ ஆச்சு நீங்கள் வந்து சமைக்க கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கேள்வியை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஒரேடியாக குக்காக நம்ம வந்து இந்த சீசன் இறங்குறோம். வெங்காயம் வெட்டும் போது அழாமல் இருக்கணும்னா நம்ம வந்து அந்த வெங்காயத்தை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதை நம்ம வெட்டினோம்னா அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்லாம் போய் நம்ம வந்து அழமாட்டோம். இது வந்து ஷெஃப் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது ஒன் ஆஃப் த டிப். வெங்காயம் வந்து எனக்கு வந்து வெட்டுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து எனக்கு வெங்காயம் தக்காளி சில்லி எல்லாமே வெட்டுறதுக்கு சேர்த்து எனக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இன்னொரு டிப்பு ஷெஃப் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா என்றைக்குமே வெங்காயம் போட்ட உடனே லைட்டாக ஒரு ஸ்பூன் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டால் வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக்காகும். ப்ளஸ் வெங்காயத்தோட ஆன்டிசெப்டிக் இதெல்லாம் போயிடும். சரி ஓகே இந்த மாதிரி பல பல டிப்புகளை வந்து சீசனில் வந்து பாருங்கள். ஓகே பாய். 3 சீசமா அப்படியே இருக்கியே அந்த பார்த்தல ரக்கமா இல்ல அப்பெல்லாம் இல்லனே அவங்கள திட்டாதீங்க. ரக்க இல்ல தான்றியா? அவர் ஒண்ணு திட்டலங்களா என்ன திட்டனா? சரி அது என்னடா அவங்களோட சொல்றேன். ஏனா வந்து நான் இவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். ஏனா நான் பண்ண இவங்கள பார்த்து நீங்க என்ன சமையல் கத்துக்கலையா அப்படினு யாரும் கேட்க கூடாதுல. அதனால இன்னைக்கே கேட்டியம்மா. சோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இறங்கி ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி இவங்க மானத்தை காப்பாத்துவோம் அப்படினு வந்திருக்கேன். இதுக்கு அப்புறம் ஹிண்ட்ரன்ஸ்லாம் உன்னால என்ஜாய் பண்ண முடியாதம்மா. வேணுனே கீழே போட்டு ஊஞ்சல் ஆட போவே, வேணுனே கீழே போட்டு சர்க்கஸ்ல விளையாடுவே, அந்த பட்டாம்பூச்சி இது மேல நிக்கிறப்ப இப்படி இப்படி ஆடுவேம்மா. அம்மா ஒவ்வொரு கெட்டம் போட்டு வந்து வடிவேல் மாதிரி இப்படி தான் பண்ணுவேம்மா. அதெல்லாம் நடக்கமா? ஹிண்ட்ரன்ஸ் வந்து கொடுப்பீங்க கோமாளிக்கு மட்டும் கொடுப்பீங்க குக்குக்கு சேர்த்து தான கொடுப்பீங்க. அப்ப அத நான் சேர்த்து வந்து பண்ணிப் போறேன். கோமாளிக்கு வேலைய கொடுத்துரு. கோமாளி கோமாளி என்ன சொல்லமா அண்ணா கோமாளியா கிட்டியேமா. ஆமா நாங்க கோமாளியா பெருமை உள்ளவங்க அதனால தான் அப்படி சொன்னேன். இவங்க இப்ப நான் வா போற வாங்க போறதா சொல்றாங்க. வாங்க போங்க குக்குடா அதனால வாங்க போங்க போங்க. சரிங்க சிவாங்கி ஒரே ஒரு இது அப்கிரேட் ஆயிச்சு அவ்வளவுதான் மிச்சபடி சேம் தான். ஓகே நம்ம அடுத்து கூப்பிட போற குக்க பத்தி சொல்லணும்னு சொன்னா அவங்க ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ். ரொம்ப பல வருஷங்களாவே வந்து நம்மள எல்லாம் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில குக்கிங்ல வந்து நானும் கலக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்க ரெடியா இருக்க அடுத்த கண்டெஸ்டன்ட் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் விசித்ரா. விசித்ரா விசித்ரா மேம் வெல்கம் 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 டு தி ஷோ. சோ மச் थैंक यू. நீங்க ஒரு பயங்கரமான குக் அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல 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 கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு குக்கிங் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா தெரியாது. நான் இல்ல மேடம் நான் இல்ல இது கிரெடிட் அவங்க சொல்லி முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மேம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட இம்ப்ரஸ் பண்ணனும்ன்றதுக்காகவே குக்கிங் கத்துக்கிட்டேன். ஆஹா ஓ இது உங்க ஹஸ்பண்ட் பேரு? ஷாஜி. அவனும் நானும் கேட்டரிங் காலேஜ்ல கிளாஸ்மேட்ஸ். ஓ Great pleasure to be here. Wonderful having you on the show. Unga husband is chef. Hotel management. So cooks alla gavanike vendidhu. Ungalku tough competitor vanditaanga. Aama. Onne solla avanga solranga. So without any delay, நம்ம ஷோவோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அதுக்காக தான் ஆடியன்ஸ் காத்துட்டு இருக்காங்க நாங்க காத்துட்டு இருக்கோம் யார் யார் தலையில என்ன விதி எழுதி இருக்கு அப்படிங்கற பேரிங் பார்க்கிறதுக்கான நேரம் சோ பேரிங் பார்க்கிறதுக்கு முன்னாடி நாங்க போறோம் பின்னாடி பின்னாடி All the best சிவாங்கி Thank you அண்ணே சிவாங்கி அவசரத்துல போய்டாத நீ அங்க நிக்கணும் இல்ல நான் சும்மா All the best You're fantastic here ஆமா ஒரு வழியா நம்ம கோமாளிகள்லாம் அந்த புதுசா அமைச்ச இருட்டறை காமிச்சாச்சு சார் இருட்டறை ஓகே இந்த ஏழரை வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல கோமாளிகள்லாம் எப்படி இருக்கு இருட்டறை சூப்பர் ஏய் 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 நீ குக்கு நீ கோமாளி கிடையாது மாட்டினா மாட்டினா கியூட் ஸ்மைல் பண்ணுவே அது பண்ணு லைட்டா என்ன ஒரு கருமாந்திர காட்சி உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அண்ணன் சொல்ல போறேன் என்னது குக் வித் கோமாளி சீசன் 4 ல நடக்க போற ஃபர்ஸ்ட் பேரிங்ல அப்பனே விநாயக பெருமானே மூல பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே யார் தனக்கான பேரை சூஸ் பண்ண போறதே கோமாளி அதுக்கு ஒரு செட் ஆஃப் பொருள் வச்சிருக்கோம் அந்த பொருள்கள் இதோ ஏதோ ஏய் நம்ம கிச்சன் அந்த போர்ட் எவ்வளவு அழகா இருக்கு நம்ம பிக்சர்ஸ் வச்சிட்டு பல மெமரிஸ் மூணு சீசன் குக் வித் கோமாளி கண்ணு முன்னாடி நிக்குது எனக்கு தான்ப்பா எது உங்களை வரவேற்கிறதுக்கான பல பொருட்கள் இங்க உங்க முன்னாடி இருக்கு கோமாளிங்க இப்ப ஒவ்வொருத்தர கூப்பிட போறோம் உங்களை என்ன மாதிரி இம்ப்ரஸ் பண்ணி வரவேற்று உங்களை உங்க வர்க்கிங் டேபிள் கூட்டிட்டு போறாங்க இப்ப பார்க்க போறோம் சூப்பர் are you ready ready இன்னைக்கு விதி விளையாட போகுது யாருக்கு கூட தெரியல ஓகே ஃபர்ஸ்ட் கோமாளி நம்ம கூப்பிட போறது ரவீனா வாங்க ரவீனா நம்ம 1 2 3 எண்ணிட்டு இருக்க இல்ல இல்ல லைக் யார எடுக்கலாம்னு பார்த்தேன் நடிப்ப அந்த பையன் யாரு அந்த அஜித் சார் படத்துல நடிச்சானே அவனா நீங்க இன்னைக்கு மாட்டீங்க நான் உங்கள தான் சாய்ஸ் பண்ண போறேன் மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான் இதுக்கு தான் அந்த வயசு பொம்பள பிள்ளையில சோள போட கூடாது ஏதாவது பசங்கள பார்த்தா இருக்கும் இப்போ இந்த பொண்ணு அப்படி கிடையாது ஒரு girl தான் செலக்ட் பண்ணனும் கரெக்ட் இல்லமா இல்லடா இல்லையா நீ மனுஷனே இல்ல தெரியுமா थैंक यू ராஜ் தேவே செஞ்சு அத புடிச்சிட்டு ஒரு வர்க் ஸ்டேஷன் போயிரு அடுத்ததா எந்த கோமாளியை கூப்பிட போறோம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச கொஞ்சி குரேஷ் குரேஷ் யாரா யாரா மைண்ட்ல இருக்கா சரியில தவிர வேற யாராவது எடுத்துக்கறா சிவாங்கி தவிர வேற யாரையும் எடுப்பா சிவாங்கி நாயினும் பண்ணு ஐயோ பையமா அது கடிச்சிராத குரேஷ் வர எல்லாம் அமைதியா இருங்கடா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் நீங்க மட்டும் அவன் குறுக்க போய்டாதீங்க சார் எடி செருப்பன் இன்ன ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க போய் வா ஆனா ஒரு சீசன் ஃபுல்லா நான் மிஸ் பண்ணல நானு வாச்சா நீங்க தான் அவனை மிஸ் பண்ணீங்க ஆனா அவன் நீங்க போடுற ஒவ்வொரு போட்டோக்கும் கீழ போய் கமெண்ட் அடிச்சான் நோ சார் நான் ரொம்ப டீசன்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் எதிரின்னு சொன்னீங்களேடா எதிரி இல்லப்பா கேளுங்கப்பா புதிய எதிரியே வா என்ன எதிர்க்கவே பழைய எதிரிகள் எனது ரசிகர் படையிலே ஐயோ ஐயோ அது என்ன அர்த்தம் இல்ல சார் ஆக்சுவலா நான் வந்து உங்களை ஒரு தலபதி ரேஞ்சுக்கு நினைச்சு நான் உங்களுக்காக அதை போட்டேன் ஒருத்தவ ஆடியன்ஸ்ல கமெண்ட் பண்ணி தைரியம் இருந்தா இந்த சீசன்ல என்ன தொட்டு பாருங்கன்னு சொல்றாரு சார் சொல்லிட்டு அப்படி புஷ் பண்ணிட்டாங்க போன சீசனாவது அவன் இருந்தான் அவனை அடி வாங்க வச்சு நீ ஓடிட்டு இருந்த இந்த சீசன் அவனும் இல்ல சார் அவன் இல்ல வேற ஒருத்தவனா செட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள அவன் சொன்னதே ஒன்னதான் அங்கிரு பொருள் ஒரு பொருள் இருக்கா அண்ணே அந்த பூ எடுத்து மண்டையில போடு போடு இந்த போறேன் ஃபர்ஸ்ட் டே அதனால ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம்னு இருக்கேன் நான் இந்த இன்னைக்கு யாருக்கு ஏத்த போறேன் ஏச்சப்பா சிவனேனிடா இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குதனம் பண்ண போறானோ அம்மே ஊதிட்டு ஹேப்பி பர்த்டே ன்னு சொல்றாங்க சிவாங்கி தவிர வேற யாரையும் எடுப்பா என் தங்கச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரியும் புகழ் சிவாங்கியை தான் செலக்ட் பண்ணுவான் எனக்கு இப்போவே தெரியும் அடகு போல வெடிக்கட்டும் கிட்டக்க போவாரு இவரு எந்த தைரியத்துல நீ சிவாங்கி சூஸ் பண்ண என்ன தம்பி பீலிங்கி தங்கச்சி முன்ன பின்ன இதுல அனுபவம் கிடையாது கோமாளியா கூட என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியா பண்ணிருக்கோம் அக்கா அவளுக்கு எதுமே தெரியாது தெரியாதா தெரியாதுல சிவாங்கி how happy you are செம்ம happy கூடவே பொறக்கணும் இங்க ஒருத்தன் சூஸ் பண்ணானே சும்மா குளுகுளுன்னு ஆயிடுச்சே. உள்ள ஒருத்தன் உன்னதான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கானே, அவனை பத்தி யோசிச்சியா? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் நான் அவனை ஃபர்ஸ்டே கூப்பிட்டுறேனா? அவன் இருக்கானோட ஞாபகமே இல்ல. அதுதான் இங்க பாரு, அண்ணன்னு ஞாபகத்துல போறதா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. டேய் புகழே இல்லனா சந்தோஷம் தான்டா. பரவாயில்ல புகழே, நான் வந்து இன்னொரு நாளைக்கு கடவுள் வந்து தரமா கொடுப்பாரு. இப்போதைக்கு எனக்கு குறைச்ச என்ன போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் in Cook with Comali, Comali vs Comali team. ஓ சாரி Cook vs Comali டா. வா பாப்பா. சரி நானே வரேன் போ. தாலியா இன்னைக்கு வந்து ஒரு கோமாளி எப்படி சிவாங்கி வேலை வாங்க போறான்றத பார்க்க ஆவலா காத்துட்டு இருக்கேன் ஷெஃப்னா. இவரால சேவாரே நான் தப்பிச்சா அப்பாடி. அப்படி சேவம் பாருங்க சீசன்ல. சார் மூணாவது அவனே என்ன கூப்பிடுங்க சார். மூணாவது என்ன கூப்பிடுங்க சார். சரி நான் போயிட்டு வரேன். என்னுடைய ஆப்பு பேர்வா கூட பயமா இருக்கு. ஓகே ஷெஃப், நீங்க எல்லாம் கூப்பிட்டீங்க. எனக்கு பிடிச்ச அடுத்த கோமாளியை நான் கூப்பிட்டுக்குவா. யார் நானா? எனக்கு அவரு தான் பிடிக்கும் ரொம்ப. சில்வசன் இருப்பாருங்க. அடுத்து வர போறது புகழ் இல்ல சுனிதா. எனக்கு தெரியும். அவனோட பேர் சொல்லுங்க நான் சொன்ன தாத்தா. தெரியும். பண்ணக்கூடிய ஆள் தான். ரோலிங் அப்போ. என்ன மாமா சுத்துற? பாத்து. சரி நான் தர வர யாராவது. அப்போ என்ன யாருக்குமே பிடிக்காதானா? அப்படி எல்லாம் கிடையாது. போக போக பிடிக்கும். ஏய் பட்டுபாதோனி போடா நானு காமா எக்ஸைட்மென்ட் ரொம்ப நாள் ஆச்சா இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த கிஷோர் டைரக்டர் எடுத்துக்கிட்டு போய்க்கறாங்க சொன்னாங்களா? சொல்லிட்டாங்க. அவர்தான் உங்களுக்கு பிடிக்குமா? அவர் நல்லா சாப்பிட்டு வரார். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னும் என்னென்னலா நடக்க போகுது. லைட் எடுக்க. ஓகே, நீ எக்ஸ்பெக்ட் பண்றது அன்எக்ஸ்பெக்டடா நான் கொடுக்க போறேன். இந்த சீசன் என்னோட மைண்ட் ஃபுல்லா எப்படின்னா ஊர்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கேன். ஸோ என் அம்மா அப்பா எல்லாருக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னா, இங்கே வரமாட்டாங்க. நானும் 2 வருஷத்துல ஒரு வாட்டி. ஸோ இந்த சீசன்ல நான் தட்டில் அம்மா வாங்குறேன். தட்டில் அம்மா வாங்குறியா? அம்மாவை தத்தெடுக்கிறேன் அதானே? அம்மாவை தத்தெடுக்கிறா? அம்மாவை தத்தெடுக்கிறதுக்கு தட்டு வாங்க தட்டை எடுக்கிறேன். அப்பா அம்மா அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பாசம் தேவைப்படுது. சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான். நிறைய பாசம் எதிர்பார்த்தா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால அந்த மாதிரி பாசத்துக்கு நான் போயிடுறேன். எனக்கு என்னமோ விசித்திராமா தான் போச்சு. எனக்கு அதுதானே. எனக்கு யார் வேணும் உங்களுக்கு? ஆண்டி. ஆண்டி வேணுமா? இல்லை ஒயிட் சார். ஓ ஆண்டி இல்ல அம்மான்னு சொல்லிட்டா கொஞ்சம் கம்மியா வேலை வாங்குவீங்கன்றதுனால இவ்வளவு ஐஸ் வைக்கிறாங்க மேம். சுத்தமா வேலையே செய்யாத டிக்கெட் இது. அப்படி இல்ல, ஆனா கொஞ்சம் ஏங்க அது வந்து பரங்கிக்காயே தெரியாது என்னன்னு. இல்ல குழந்தைக்கு இந்த வாட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நான் கண்ணி பண்ணி கொடுத்துருக்கேன். பரங்கிகை அப்படின்னா என்னன்னு? பரங்கிக்கா இவர் டிக்கெட் பாப்பா இவர் குக்கான்னு சேஸ் பண்ணுவோம். ஏ நீ குக்கா முதல்ல அப்படின்னா என்ன? பரங்கிக்கானா என்னன்னு தெரியுமா? பரங்கிக்கா வந்து எல்லோ பம்ப்கின். இல்ல நான் கரெக்ட் தான். இவரும் குக்கு தான். அது வந்துட்டு ஒயிட் குக்கு தான் பா. இது குக்கு தான் பா. குக்குலாம் கிடையாது பையன். அவங்க வீட்ல காய்கறி வாங்க போவாங்க போல அடிக்கடி. இந்த அவமானம் உனக்கு தேவையா ஷெஃப்? அடுத்து யார் ஷெஃப்? இவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீதான் எங்க போனாலும் வந்து நிறைய கூட்டம் சேர்த்துட்டு இருக்காரு. ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. அவரு வேற யாரும் இல்ல, ஜிபி முத்து. வாங்க. ஆஹா ஜிபி முத்து அண்ணா வாழ்த்துக்கள். செட்டப்பையில மூஞ்சி மாறி இந்த விளையாட்டு புரிஞ்சுதா? புரிஞ்சு என்ன பண்ணணும்? என்ன பண்றது? நாளை செலக்ஷன் பண்ணணும். நாளை செலக்ஷன் பண்ணணுமா? செலக்ஷன் பண்ணியாச்சு. அப்பமே நீங்க யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து ஆண்டியா. யாரு வெளியே இருக்காங்களா? அவங்க ஐயோ அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? இல்ல நான் வந்து என்ன எதுக்கு செஞ்சு பண்ணா, நான் இந்திய சாப்பாடும் ஃபாரின் சாப்பாடும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அதனால இதை செலக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓ இவங்க செலக்ட் பண்ணாக்கா ஃபாரின் டிக்கெட் போட்டு அனுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. இங்க இவ்ளோ பேர் இருக்காங்க, நீங்க எப்படி ஆண்டியை சூஸ் பண்ணீங்க? நீங்க என்னன்னா நம்ம நம்மளும் ஒயிட், அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் ஒயிட். எது நீங்க வேட்டி கட்டிட்டீங்க, அவங்க வேட்டி கட்டிறாங்க. நம்ம ஒயிட், அவங்க ஒயிட்டா? இங்க இவர் நடிக்கிறார் ஷெஃப் இப்படி. ஆனா அங்க பூத்துக்குள்ள போனனே காலைய என்ன சொல்றாப்ல, ஃபர்ஸ்ட் டைம் பூசா வந்ததனால அவர் ஓவரா பேசுமா, நான் கம்முன்னு இருந்தேன். ஒரு வாரம் போட்டு அப்புறம் காலைய என்கிட்ட பேச சொல்லுனீங்களா? அவன் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. வேண்டாங்க சொன்னீங்களா இல்லையா? வேண்டாம் ஒண்ணு சொல்ல வாயை திறக்கலையே. சாட்சிக்கு நான் ஆள் கூப்பிட்டு சொல்ல சொல்லிட்டா? சாட்சிக்கு ஆள் இருக்கு மாமா. ஒத்தைக்கு வான்னு சொல்லல மாமா, சொன்னீங்க. சொன்னாரு அப்ப இங்க அனுப்பிடுங்க. ஆமா நமக்கு சார் அவர்லாம் வர மாட்டார். தைரியம் தான், நீங்க போங்க. நான் போ. தைரியம் தான் போங்க. சொன்ன வார்த்தை நான் அடிக்கிறீங்க. முடிஞ்சா தூக்கி பாருங்க என் தெய்வத்தை. மேல கை வச்சீங்கன்னா உங்களுக்கு தான். ஏய் மாமா பாய் பாய் மாமா. ஜிபி முத்து பிபி முத்து மாதிரி ஆக்கிட்டீங்களா தம்பி? இப்ப சந்தோஷம் தானே என்ன பீச்ல குதிரை சவாரி மாதிரி ஏறிட்டு இறங்கிட்டீங்க எரிந்தவளா ஈரக்குள்ள கையில புடிச்சிட்டு இருந்தா பாருங்க எங்க மாமா எவ்வளவு தரமா இருந்தா இவரே தூக்க வச்சார் பாருங்க ஆ ஐயோ அம்மா ஐயோ थैंक यू சாப்பிடுமா ஐயோ இன்னும் இல்லன்னா கிறுக்குதனம் பண்ண போறானோ டோ செட்ல மறந்துச்சு அது ஐயோ பாட்டிங்களா ரசிக்கிறவரோ சுகரா வச்சிட்டு ஸ்வீட் சாப்பிடறானே கேக்குறீங்களா அவ தந்த உடனே அப்படியே ஒரு மயக்கம் இன்பம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல ஸ்வீட் சாப்பிட உடனே செட்ல மறந்துச்சு வச்சாங்க சோ ஆண்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு yes happy தான் அளவு கொஞ்சம் பயம் انا ஓகே பாக்கலாம் உங்க நல்ல work பண்ணது நான் பார்க்கணும் பண்ணுவீங்க இல்ல வெங்காயம் லாட் சாப் பண்ணுவீங்க வெங்காயம் ஆனியன் கட் பண்ணுவீங்க ஆனியனா ஆனியன் கட் ஆண்டி ஆனியன் உங்க ரெண்டு பேரோட சிங்க் என்னன்னு இப்பே நாங்க கண்டுபிடிச்சிடுவோம் நாலு வெஜிடபிள்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த நாலு வெஜிடபிள் இங்கிலீஷ்ல சொல்றது அவருக்கு தெரியுதான்னு மட்டும் பாத்துப்போம் இங்கிலீஷ்லயா ஆமா ஓகே ஸ்டார்ட் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம் டொமேட்டோ टोमेटो 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 उनको टोमेटो ना तकाली தெரியாதா तुम தெரியாது टोमेटो தெரியாது सारी தெரியாது எனக்கு தக்காளி பண்ணனும் சொல்லணும் அப்பதான் தெரியும் எனக்கு சார் சீரியஸா அவர் தெரியாது சார் வெளியில கூட லேடி ஸ்டாண்ட் இருந்துச்சு உள்ள போய் அடி வாங்கிட்டு வந்தாரு இல்ல உண்மையா வந்து லேடிஸ் கிட்ட போவேன் என்ன இந்த படத்தை மட்டும் பாப்பேன் இந்த ஆம்பளை படம்னா இப்படி ஷார்ட்டா வரும் பொம்பளை படம் வளைவா வரும் அத தான் பார்த்து போவேன் இல்ல Okay, so நீங்க ரெண்டு பேரும் வொர்க் ஸ்டேஷன் போயிடலாம். Thank you. டேய் என்னடா ஓகேமா? நல்லா இருக்கே. லைக்ல. கண்டிப்பா பாக்கணும் நம்மளால ஆசைப்பட்டேன். டேய் பார்த்தாச்சு. நே நானும் ஆசைப்பட்டேன். கண்டிப்பா. Okay, சூப்பரா மூணு சீசன்ல கலக்கினவர். நீதான்டா. சீனியர் கோமாலி சொல்லலாம். So let's welcome புகழ். ஐயோ. இவனா பாட்டு போட்டானே. இந்த சொகுத்தல்ல தாங்க முடியலடா. சரிண்ணே எனக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன் எங்க போறாங்க ஏதோ கப்பல்ல ஏதாவது வாக் போற மாதிரி என்ன சார் சூஸ் பண்றாரு உனக்கு நான் தான் சூஸ் பண்ண போடு என்னையா நீ சீனியர் கோமாளிடா அதுக்காக உனக்கு நான் தான் சூஸ் பண்ணுவேன் நீங்களே அந்த போடு படுத்துங்க சார் ஒரு நிமிஷம் சார் கரும் மிஷின்ல மாட்டின மாதிரி இருக்கு சார் அண்ணா தம்பி மாதிரி புகழ் அவரை சூஸ் பண்ணது எவ்வளவு சந்தோஷம் உனக்கு அவர் எங்க சூஸ் பண்ணாங்க நான் எப்ப சூஸ் பா 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 ஏங்க போடியா ஏங்க என்ன மாநாட்டுக்கு அங்க வந்திருக்கீங்க கழுத்துல போறது போடியா போடியா போடு அண்ணா போடு ஏங்க என்னங்க நீங்க சின்ன புள்ளதனமா போடு போடுன்னு போடுனா போடுவானே அவன் ஏய் புகழே அந்த பொருளை எடுத்து போடு என்னைய குடிக்கி போட்டாரு அந்த எடுப்ப செலக்ட் பண்ணு ஓகே ஏய் ரங்கரத்னத்தை போய்ட்டு வந்த மாதிரி இருக்கா வந்து போய் இவளை எப்படி கோர்த்து விடுது பாரு ஓ அம்மா யாப இருக்கா டா என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க இல்லங்க எங்க அவங்க போட்டாரு குடிச்சங்க நீங்க அங்க குடுத்துட்ட ஆமா மாப்ள நீ வாங்க மாட்டற அவரா வாங்கட்டும் யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவ இல்லடா நானே நான் அடிச்ச 10 பேர் டான் மாட்டிட்டா மாட்டிட்டா காட்டேமே மாட்டிட்டா ஐயா இந்த பண்ண மாட்டே நீ இந்த மாட்டே தனது ஜோடியை சுயம்பரம் போல துண்டை தூக்கி போட்டு செலக்ட் செய்தார் புகழ் ஆமா நீ தூக்கி போட்டு அவர் மேல தான் விழுந்துச்சு அம்மா உன்னை லுலாய் பண்ணோம் உனக்கு யாரை பிடிச்சதோ சூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு இல்லைங்களா அவங்க எனக்கு போற மாதிரி நீ போன போறது அண்ணன் கழுத்துல அண்ணனுக்கு டக்குனு போய் ஓடி போய் போட்டு எல்லாம் கண்ண மூடுங்க लव मोड सात टाइप्स आया आया अच्छे से दिला वादे इसके बनाओ अरे वाला अर्थ वाला माटू आए नहीं ए ए அங்க மிக்ஸி நல்லா இருக்குல அங்க போய்லாமா சாமைக்கு தெரியுமா கேட்டா அங்க மிக்ஸி நல்லா இருக்கு நான் மிக்ஸி வச்ச சட்னி அரைக்க போறேன் ஆமா சட்னி தான் பண்ணுமா யார் 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 சிரிக்கிறா அந்த மாதிரி சார் நாங்க ஓட்ட ஏறிட்ட வந்து இந்த காட்டேட்ட மாட்டிக்கினு சார் சோ அடுத்து நம்ம கூப்பிட போறது மோனிஷா வாங்க ஓ நீதானா அது மா உனக்கு பாதுகாப்பு வேணும்னா அண்ணனை செலக்ட் பண்ணு ஆனா அண்ணனை பார்த்தா அவர்தான் தான் பொருள் வச்சிருக்க மாதிரி இருக்கு அத கொஞ்சம் பதட்டமா இருக்குது பயப்படாத பயப்படாதடா ஏய் யார் யாரை சூஸ் பண்ண போறானே தெரியலையே நான் நம்ம அண்ணனை தான் செலக்ட் பண்ண போறேன் இல்ல நினைக்கிறா பாறா ஏப்பா ஜெய்சுல் தான எடுத்துறாங்க நீ மண்ட குழம்பி மெண்டலாயி வந்திருக்கானே எதுக்கு அண்ணனை சூஸ் பண்ண இல்ல எனக்கு ஜெனரலா பப்ளியா இருக்கறவங்கள பிடிக்கும் ஐயோ அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில சூஸ் பண்ணிருக்கேன் انا கேர்ஃபுல்லா இரு ராங்கா பண்ணா பாக்கெட்ல வச்சு போயிட்டே இருக்கு என்ன சொல்ற பயப்படாத உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குனே அவருக்கு நான் சும்மா கையில அப்படியே சுண்டிரல மாட்டிட்டீங்க போனே அந்த இவெல்லாம் என்ன செலக்ட் பண்ணவே இல்ல நான் அவ்வளவு தடவை கேட்டு வாடி வா வெளிய வா ஏங்க இது கன்ஜென்சி வஞ்சன்ஸ் வைக்க கூடாதுங்க انا காளை அண்ணனை வந்து மதுரையில எவ்வளவு பெரிய ஆளு எத்தனை மணி சார் ஷோ முடியும் bro 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 வெளிய வந்தா நானு வெளிய வா ஏங்க நான் கொஞ்சம் முன்னாடி கிளம்பற ஒரு 1/2 hour முன்னாடி எப்படி மதுரை பத ஷூட்டிங் வந்தா நான் சுனா போனா ஏய் விடியா தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சு விட்டுறியா நீ வாடி வா இந்த பூசியே பச்சை சேவரே பாரு யா சீக்கிரம் கூப்பிடுறியா இவங்க ரெண்டு பேர் செல்ஃப் அப்பா ஓடேன்னு கூடுப்பா அடுதர்மா வெல்கம் பண்ண போறது சிங்கப்பூர் தீபன் தி மூத்த குடிமகன் அப்பா தப்புடா சாவி புறாரே Yajiya massage, massage, massage. ये बाला तो पाठ बोल रही है। शरीर नहीं लगे, ऐसा बात शरीर नहीं लगे, शरीर ने उल्टा उठरो लगे। आल दबे सुमलगदा। कार कुड़क पर है। पढ़े ये पाये। रेड काफ़ी क्या कर चेंज कर। डे इधर ना मरत कीला, इधर मारी बिरचे। किली जो सेम बाप आ रहे। இறா கிளிக்கு தான் போற போறேன் பா இவரு யோகாசனம் பண்ண போறாரு மேடம் இப்படி வந்துரு थैंक यू நான் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू இல்ல போடானே எதிர்பார்க்கல थैंक यू थैंक यू ரொம்ப நன்றி மாப்ள எடுத்து வந்தா எடுத்து குடுங்க थैंक यू டேபிள் என்ன டேபிள் கடைசி டேபிள் ஓகே பை थैंक you ஐயா வாங்க அவர் போயிட்டாரு நான் போவோம் நோ பேசாதீங்க சீக்கிரமா அமுச்சு விடுங்கப்பா டேபிளுக்கு சரி ஒழுங்கா என்ன செல் பண்ணீங்க ரெண்டு பேர் அதோட கொடூரமா இருக்கானுங்க அப்பறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒழுங்கா என்ன செலக்ட் பண்ணுங்க ரெண்டு பேர் ரொம்ப கர்ண கொடூரமா இருக்காங்க உள்ளார சிவா பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வெயிட் பண்றானுங்க வெரி குட் போடாது சிவா சரினே உங்களுக்கு யார் தேவை இந்த மூணு பேர்ல ரெண்டோட கிரஸ் பேகவன் கேங்க பெரிய சொல்டா கேக்கிட்டாங்க சரி அப்ப சரியா தான் போய்ட்டு வாங்க டேபிளுக்கு போவா வாங்க இது வாங்க அட போடா சும்மா பை கலம்பறங்க கேங்க சிவன் ஓகே சிவா பிரதர்ஸ் வாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்ல ரெண்டு மோதி பொளச்சது இல்ல சோ நீங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் உள்ள போறானோ நீங்க தான் போய் चूஸ் பண்ணனும் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்க போ ஏய் ரப்பர் மா நல்லா பண்ணா குக்க வேணா சொன்னா வேணுனே போய் எடுப்பாரு இங்க போ நல்லா இருக்கும் ஐயோ ஐயோ இது வேற சூரா புடிச்சுக்காத ஏய் இதா பொச்சச்சலா குட்டு போற பாவம் மனுஷன் போதும்பா அது சிக்கிட்டேன் விஷால் நீங்க அவரை தேர்ந்தெடுக்கறீங்களா அவர் உங்களை தேர்ந்தெடுக்கறாரா வேற எந்த ஆப்ஷனும் இல்ல அவரை தான் நான் தேர்ந்தெடுத்தாவணும் ஜஸ்ட் மிஷின் சேஃபா இருக்கேன்னு ஃபீல் பண்றியா இல்ல ரெண்டுமே ஒரே கேட் அப்படியே சொல்றேன் முதல்லயே டைட்டில் வின்னர் என்கிட்ட தரீங்களன்றது தான் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டேய் நடிக்காதடா சரியான மோட்டிவேஷன் சிலமஷன் சிவா அந்த விஷால் தி பவர் பேக் காம்போ லையா உட்டாடா தட்ட தூக்கின போட்டாடா தட்ட கட்டன மேர்டாடா அப்புறம் பட்டுக்கு வை தோட்டால ஏ தோட்டால யா உட்டாடா தட்ட தூக்கின தோட்டாடா நம்ம Cook With Comali சீசன் 4 ஓட ஃபர்ஸ்ட் பேரிங் ரொம்ப அழகா வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்னது சரி இவ்ளோ விட்டுச்சு சக்சஸ் இவ்ளோ அழகா நீங்க ரெடி வந்திருக்கீங்க இவ்ளோ அழகான ஒரு கிராண்ட் லான்ச் இவ்ளோ அழகான பிரம்மாண்டமான செட்லாம் போட்டுக்கும்போது இங்க இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டத்தை சேர்க்கணும்ல கண்டிப்பா சோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு पर्सन நம்ம இப்ப கூப்பிட போறோம் நம்ம ஷோவை ரொம்ப லவ் பண்ணி நம்ம ஷோவை ரொம்ப ஃபாலோ பண்ணி இங்க இருக்க பல பேர் கிட்ட பல தருணத்துல ஃபோன் பண்ணி நீங்க நல்லா பண்றீங்கன்னு வாழ்த்து சொல்லி நம்மள மோட்டிவேட் பண்ண ஒரு நல்ல உள்ளம் நம்ம எல்லாரோட ஃபேவரட் without any delay let's welcome RJ பாலாஜி அண்ணா Run baby run baby run baby How are you? Sir, welcome. Okay, video la paathirukka sir. Thank you so much. Thank you so much. Hi chef, welcome back. Thank you. Welcome back. Welcome home ninga sonnadhu and I feel very happy. I feel like home inga varumbodhu and the biggest fan Cook with Comali yaradhu and irpaanga appadina adula naanu irpen. Thank you. So sweet. I think it's the moonadhu season na varana nenikiren. And all the best ellarkum and very happy to see Pugal again. Hey! Anna இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சோம் தெரியாமலும் இங்க பல புதிய குக்ஸ் வந்திருக்காங்கனா நான் யாரு அப்படினு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி கேக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச அதே மாதிரி நான் வர்க் பண்ண நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து விசித்ரா மேம் ஒரு 90s கிட்டா உங்களுக்கு தெரியாம இருக்கவே முடியாது. இந்த ராஜ ஐயப்பன் வந்து இப்ப நான் இங்க வந்திருக்கிற ரன் பேபி ரன் படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. நான் போன வாட்டி வந்தபோது புகழ் கூட ஒண்டி தான் நடிச்சிருந்தேன். நான் சொன்னேன் இங்க இருக்கிற நிறைய டாலன்ட்டோட வர்க் பண்ணனும் ஆசைன்னு. அதுக்கு அப்புறம் வந்து இப்போ இதே படத்துல வந்து பாலா நடிச்சிருக்காரு. பாலா நடிச்சி முடிச்சிருக்கிற ஒரு படத்துல என்னோட ஃப்ரெண்டா குரேஷி நடிச்சிருக்காரு. கிஷோரோட காலேஜ் ஸ்டூடெண்டா ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்கோம் நாங்க. அவர் வந்து டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ண படங்கள். அது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிக் பாஸ் இப்போ வந்து 5-6 சீசன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மொத்த பிக் பாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு தர்ஷன் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷெரின். Very happy to see you Sherin. Same here. And மத்த எல்லாரும் and சிவாங்கி ஐயோ ஸ்ரேயா கோஷலே பாராட்டிட்ட உங்களை நான் எப்படி பாராட்டாம இருக்கேன். ஓ உங்களோட கோமாளி இப்போ வந்து குரேஷியா. ஆமா நான் கால கொடுமை. எனக்கு நீ எப்படி சமைக்க போறீங்கன்னு டவுட்டாவே இருக்கு. எனக்கே பயம் இல்ல நீ பயப்படுற. நான் இன்னொருத்தர் பத்தி சொல்லல ஆண்டி குக் வித் கோமாளி கோஸ் இன்டர்நேஷனல் நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கான்டெஸ்டன்ட் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். Thank you. அண்ணா இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வரும்போது எங்களுக்கான சந்தோஷம் என்னன்னா நீங்க புது படைப்போட வரீங்க. இந்த சீசன்லயும் ரன் பேபி ரன் அப்படியே வந்திருக்கீங்க. சோ கண்டிப்பா அந்த படத்துல இருக்க டைட்டில் மாதிரியே படமும் ரன் நல்லா ஓடணும். படத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்கண்ணா. போன வாட்டி வரும்போது அது நான் வந்து வீட்ல விசேஷம் வந்து ஐயோ நம்ம வேற சேனல் படத்தை எடுத்துன்னு வந்து குக் வித் கோமாளில பேசுறவேன்னு ஒரு டைக்கோ இருந்தது. இது வந்து ஸ்டார் விஜய் இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தான் official partners. So I'm very happy to talk about Run Baby Run. தொடர்ந்து இந்த ஃபேமிலி படம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கிற படமே பண்ணிட்டு இருந்தபோது ஒரு திடீர்னு ஒரு பிரேக் வேணும்னு தோணுச்சு. அதனால மொத்த படத்துலேயும் நான் ஒரு 4 பேஜ் தான் பேசுகிற மாதிரி இது ஒரு த்ரில்லர். எல்லாருமே பார்த்துட்டு என்னடா இது படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கும். டீசன் நல்ல த்ரில்லர் பார்த்தா டைம் பாஸ் ஆகும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொன்னாலும் இந்த கதை வெளில வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணி வச்சிருக்கோம். February 3rd ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஷெஃப். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை வந்து செட் பண்ணது வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணன் தான். ஸோ இன்னைக்கு அவர் வாயிலே அந்த டாஸ்க் என்னன்னு அவர் உங்களுக்கு சொல்ல போறாரு. என்னதான் புது படம் ரன் பேபி ரன்னா இருந்தாலும் பழைய போன படத்தோட ஹேங் ஓவர் போல வீட்டில் விசேஷம்லேருந்து எல்லா வீட்லேயும் விசேஷமா ஸ்பெஷலான ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா முடியும் போது சொந்தக்காரங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்து அனுப்புவோம். ஸோ அது ஒரு தமிழர் பண்பாடு. என்ன கொடுத்து அனுப்புவோம் குரேஷி? தாம்பூல பை அந்த மாதிரி ஏதாவது வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. தாம்பூல பை வரைக்கும் கரெக்ட். அந்த பை உள்ள என்ன இருக்கும்? பையில என்ன வெத்தலை சீர்முறுக்கு அவ்வளோ பெரிய முறுக்கு அது சீருக்கு போறவங்க கல்யாணத்துக்கு போறவங்க இது பேர் வந்து சீர் முறுக்கு. இது எப்படி காலையில சுத்த ஆரம்பிப்பாங்களோ சாயந்தரம் வரையும் இது நாங்க பண்ணணுமா? ஆமா நீங்களே எப்படி கேட்டிங்கனா எப்படி நீங்க தான் பண்ணணும். என்னங்க தட்டை இட்லி கேட்டிருக்கேன் அந்த தட்டை முறுக்கு கேட்டது இல்லையா? உங்களுக்கான டாஸ்க் வந்து சீர் முறுக்கு. இதுக்கு மாவு கொடுத்துருவோம். நீங்க மாவை பிசைஞ்சு அந்த அச்சில வந்து இந்த மாதிரி சைஸ் கொடுக்கணும். உடையாம இருக்கணும். இதே சைஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட இதுல வந்து 2, 4, 6, 8, 10 சுத்து இருக்கு. அதே மாதிரி 10க்கு மேல இருக்கலாம். 10 கீழே இருக்க கூடாது. 10 எப்படி வந்துரும்? 10 பெரிய முறுக்கு செய்றீங்க. ஏமா நீ குக்கு தானமா? முறுக்குல போட தெரியாதுங்க. குக்கு. சோ ஆண்டி இந்த சேலஞ்ச் எப்படி இருக்கு? கஷ்டம். கஷ்டம். இவங்க என்ன ஃபாரினர்னா அந்த நானும் ரவுடி தான்ல வர காமாட்சி மாதிரி பேசுறாங்க. தமிழ் நல்லா பேசுவீங்களா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விட சொல்வீங்களா? ஐயோ நீங்க மறுபடியும் ரிபீட் பண்ணனும் பொறுமையா. நீங்க பேசுவீங்களா? ஓ ஆண்டி வெரி குட். ஷெஃப் இந்த ரவுண்டுக்கு இவங்களுக்கான ரூல்ஸ் என்ன ஷெஃப்? Rules ரொம்ப சிம்பிள். 20 நிமிஷம் டாஸ்க். இந்த 20 நிமிஷத்துல முதல் 5 நிமிஷம் வந்து கோமாளி ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு அப்புறமா குக் பண்றாங்க. திருப்பி கோமாளி முடிக்கிற லாஸ்ட் 5 நிமிஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றீங்க. ஓகே? சேர்ந்துனா இப்படிங்களா? Okay, are you all ready? Ready. Okay. Your 20 minutes starts now. நானா முதல்ல உள்ள இருந்து போய் சாம்பு, பட்டர், பிளேட் எல்லாம் எடுத்துறானே. அப்பா, முடியலப்பா. ஒரு நிமிஷம். யாருமே உள்ள பேண்ட்ரிக்குள்ள போறானா? அது இது போறோம். நான் மோதறோம். நம்ம எல்லா டீம் கூடயே மோதறோம். சீக்கிரம் வானே. அண்ணே சீக்கிரம். சிக்கவில அப்பா வச்சுக்கறானே. நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறிக்கிட்டு இருந்த. திடீர்னு ஒரு பதவி உயர் வந்ததுக்கு அப்புறம் ஓவரா பண்ணாத. என்ன பண்ணு? என் கோமாளி நல்லா தான் பண்ணினே இருக்கா. ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிருக்காங்க. வெரி குட். முறுக்கு போட்டுக்கில இருக்கு மணி. இல்ல போடுதவே இல்ல. ஒல்லியா. முறுக்கு இத மூஞ்சி மோரையும். You know about him? Yeah, very well. ஏங்க கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. உங்க கண்ண குயில அப்படியே உலற மாதிரி இருக்கு. குறஞ்சி விட்ட காத்தா ஏமாந்துறாங்க. நீங்க தமிழ் பேசுவீங்கல்ல? அப்ப அவர் கூட பேசாதீங்க. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பி. ஏங்க வேற டேபிள் போங்க. என்ன இதெல்லாம்ங்க வந்து சொல்லுங்க. புகழ் பண்ணுங்க. புகழ் பண்றதங்க. செல்ல பண்ணு. புகழ் உங்க கல்யாணத்துக்கு என்ன வர முடியல சார். ஏங்க மன்னிச்சிங்க. நான் அடுத்த கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். புகழ் ப்ளீஸ் பண்ணுங்க. புகழ் கல்யாணத்துக்கு என்னால வர. சபா. புகழ் வைஃப் இத பாத்துட்டு இருந்தீங்கன்னா சாரி. என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஏங்க நான் இன்னொரு கல்யாணம் பண்றப்ப கூப்பிடுறேன். இல்ல ஆசியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. இங்க போட்டோ எடுத்து போறானே கல்யாண போட்டோ. மாப்ள திரும்ப சிரிச்ச மாதிரி இல்ல. அண்ணா நில்லுங்க. நீங்க டாச்சர் பத்தாவது ஓன் டாச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? தனித்துலமா. இல்ல வானா. குத்து வானா. வானா நல்லா இருக்க. தண்ணிசா. வானா. ஓய் வாட்ஸ். என்ன எடுத்து பத்தி பேய் பேத்தியா? தமிழ் தெரியாதா நாயே? என்னமா தண்ணி தானமா ஊத்துறீங்க? ஃபிக்ஸ் பண்ணு. ஓகேதானா? நீங்க வீட்ல முறுக்கு பண்ணுவீங்களா? சத்தியமா பண்ணதில்லடா. எங்க அம்மா பண்ணி சாப்பிட்டுருக்கு. பயங்கரமா இருக்காங்க. போடு. ஏய் தெரியுது போடுனா நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. சப்பா முடியல. நீ மட்டும் அட்வான்டேஜ் ஜெயிச்சனா நால மக்களே சொல்லுவாங்கல வீடின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க மக்கள்லாம். எங்க பாதிதா ஏறிது. இதுக்கெல்லாம் நான் வளக்க சொல்ல விரும்பல. லட்சுமணா பத்த வைக்கிறாரு. மூச்சு காத்து பட்டு ஆஃப் ஆயிடுது. டேய் எங்கடா போற? கொஞ்சம் மாவ திரும்பி போயிட்டாங்க. இந்த மாவ திரும்பி போயிட்டாங்க. பரவாயில்லையா? அவங்களால செய்ய முடியாது. இது தண்ணி கொஞ்சம் போடுங்க. போடு. ஐய் நிறைய போடு. எப்படி சுத்திங்க பாத்தியாப்பா? இது முறுக்குள்ள சோம்புதா இருக்கும். அப்புறம் வராது. சும்மா இரு. நான் குக்கா நீ குக்கா. நீனா அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கறா. போடவா? போடு தண்ணி மிக்ஸ் பண்ணு. இது எப்படி அமிக்கும்? ஊத்து. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஊத்து ஃபுல்லா ஊத்து. ஊத்துன்னு சொல்லி தடுத்து எப்படி? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. தண்ணி காசி ஊத்திறீங்க. வேணா சொல்லுது. இதுல எப்படி முறுக்கு புழிவே? நான் பேரேனா. சப்பா முடியல. ரொம்ப தண்ணி காசி வா. நான் பேரேனா. மாவனே மாட்டறேன் பம்பர் கட்ட மண்டையா. ஐயா இவனால என்ன ஏதே பண்ணி விட்டு தண்ணி ஜாஸ்தி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாவு கடைக்கறானே ஏதாவது வெச்சிருப்பீங்களா சார்? இல்ல. யார் ஒரு தண்ணி விட்டு சொல்லுங்க. நிறுத்தி நான் எனக்கு தெரியல. நான் பண்ற மாதிரினா சத்தியமா முறுக்கு. இங்க பாருங்கனா ஒரு பெரிய கலப்படம். அவன் ரொம்ப நல்லவன். அவளை விடுங்க. இங்க பாருங்கனா எவ்வளவு பெரிய கலப்படம். ஷீ இஸ் a celeb. ஸ்ரேயா கோஷலே உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே எனக்கு கையெல்லாம் புல்லு. ஆஹா ஸ்ரேயா கோஷலே உங்களை 10 minutes போக இருந்திருப்பாங்களா? இல்லனே சொல்ல மாட்டாங்க. 10 minutes ஐயோ 11 minutes இருக்கு. இல்ல 7 minutes. குக்க நானே கலாய்க்கலாம் நினைச்சேன். பரவாயில்லை. அவங்களே கலாய்க்கலாம். இது ஓகே நினைக்கிறேன். சூப்பர் பண்ணுங்க. சூப்பர் தான் சொல்றாரு. அந்த தட்டல போடுவானே. இந்த தள்ளியா இப்படி உருட்டணுமா? செத்த பையல. மூஞ்சி மோரையும். சூப்பர். அரே வா. நைஸ். செமையா பக்க பண்றப்பா. மேஜிக் பண்ற பாரு. யா கவர் புக நல்லா. அப்படியே பண்ணாதீங்க. ஐயோ. அடடா வரேன் புற மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? என்ன ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சுல? இல்ல கரெக்ட்டா இருக்குது. انا இந்த டாஸ்க்ல வின் பண்ண போறது புகழ். இல்லன்னு சொல்ல வரேன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஓகே இங்க நடக்கிற டாஸ்க்ல உன்ன என்னெல்லாம் கலவரம் நடக்க போகுது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். So இன்னைக்கு இந்த ஜாலியான நோட்டோட நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். இது வீடியோ for the joy of cooking வழங்கும் Cook with Comali season 4 powered by Shakti Masala range of products மற்றும் Cardia Advance கடல் எண்ணெய் co-presented by Prisma Leggings and Innerwear. பாத்து ஏதோ என்ன நான் பார்த்துப்பேன். நான் ராக்காதே. எத்தனை முறுக்கு சுட்டு இருக்கீங்க? இந்த செந்த முறுக்குங்க. இது முறுக்குங்க. ஆ முறுக்குங்க இருக்கு. என்ன இங்க என்ன வேணும்? முறுக்கியா முறுக்குங்க. முறுக்கா? யார் முறுக்கு? ஆன் பண்ணிட்டு பத்த வைடா. அப்பா வாயாலே சுளுக்கு இருக்கானே. டேய் பத்த வைக்கவே தெரியாதடா. சாவு அடிக்குறாங்களே நீங்க.